ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிரானிக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து பொங்கல் வந்துருச்சு. ஸோ இந்த பொங்கலை வந்து நம்ம நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் ஆமாம், எல்லாருக்கும் வந்து பொங்கல் செய்ய தெரியும். இருந்தாலும் வந்து நான் என்னோடய டைப்பை சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். தென் நம்ம பேச்சுலர்ஸ் யாரோ பொங்கலுக்கு யாரோ வீட்டுக்கு போகலாம், இல்லை இங்கே இருக்கோம் பொங்கல் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ இப்போ பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்து பச்சரிசி. ஸோ பச்சரிசி வந்து ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். தென் பாசிப்பருப்பு, ஸோ ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தென் வெல்லம், இது வந்து நான் மண்டை வெல்லங்கள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெல்லம் கிடைச்சாலும் அந்த வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பொங்கல் வந்து அந்த கலர் கொடுக்காது, ஸோ ஒயிட் கலர்லேயே இருக்கும். அதனால் வெல்லம் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்யூ, திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், இது வந்து ஏலக்காய், இலாச்சி, இது வந்து ட்ரை ஜிஞ்சர், சுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, தென் கீ, அவ்வளோதாங்க. இது வந்து லைட்டாக சால்ட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகருக்கு எப்பவுமே வந்து ஸ்வீட் எதுவும் செய்கிறப்ப லைட்டாக சால்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? சரி வாங்க, இதை எப்படி செய்யறதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸையும் பருப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் இதில் வந்து அப்படின்னா, பொங்கலுக்கு வந்து பொங்கல் வந்து பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா பொங்கல் பொங்கி வரணும் அப்படின்னா இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு விட்டுங்க, செகண்ட் ஆர் தேர்ட் டைம் வாஷ் பண்ணுற அந்த தண்ணியில் வந்து பொங்கல் வச்சிங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ எப்படி செய்யணும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து நல்லா வாட்டர் தண்ணி சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டையுமே வந்து நான் ஒன்று வாஷ் பண்ண வச்சுருக்கேன். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, சால்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, சும்மா ரொம்ப கிடைக்கும் சால்ட்டு மட்டும் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இனிஷியலாக வந்து வாட்டர் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பாயில் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு வந்து ரைஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், எகெயின் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேஷ்யூ, முந்திரி, ஏலக்காய், ட்ரை ஜிஞ்சர் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக நல்லா பொங்குது, கொஞ்சம் கெண்டிட்டுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் பாயில்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரியா? இப்போ ஹாஃப் பாயில்டு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய், தென் ட்ரை ஜிஞ்சர், தென் ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் கேஷ்யூ. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏலக்காய், அது எல்லாச்சும், ட்ரை ஜிஞ்சர், அதாவது சுக்கு, தென் ட்ரை கிரேப்ஸு, அதாவது உலர்ந்த திராட்சை, தென் கேஷ்யூ, முந்திரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு எகெயின் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகேங்களா? நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த தண்ணியெல்லாம் கூட ஓரளவு வத்திடுச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, வெள்ளம் மண்டை வெள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கீ, அதாவது நெய் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம பொங்கல் ரெடி ஆகிட்டு வந்து இறக்க போகிறோம் இல்லையா அடுப்பில் இருந்து, அப்போ தான் வந்து நம்ம நெய் ஊற்றி இறக்கணும். ஸோ அதாவது வெள்ளம் வந்து நல்லா ரைஸ் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளம்
நல்லா சேர்க்கணும். ஸோ நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி ஈ சேர்த்துட்டு இறக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் கலர் வந்துருச்சு இல்லையா? ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வெள்ளை சேர்த்ததுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈ சேர்த்துட்டு இறக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீ அதாவது வெள்ளை சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இறக்க போகிற அதாவது பொங்கல் ரெடி ஆகிட்டு நம்ம இறக்க போகிற அந்த ஸ்டேஜில் தான் கீ ஆட் பண்ணணும். ஸோ கீ ஆட் பண்ணிட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது வந்து லைட்டு கெட்டியாக இருக்கும். ஸோ டேஸ்டான சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த பொங்கல் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ரசிக்கணும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னொரு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எகே ரூம்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். Bye bye, thanks for watching.